ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. கருப்பு பணம் வைத்துள்ள இந்தியர்களின் விவரங்களை தருமாறு சுவிட்சர்லாந்து அரசிடம் நடுவண் அரசு கோரிக்கை. சமையல் எரிவாயு உருளை எண்ணிக்கை பற்றி பெட்ரோலியத்துறை அமைச்சகம் முடிவு செய்யும் என ப. சிதம்பரம் தகவல். ஆசியன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கம்போடியா சென்ற பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு உற்சாக வரவேற்பு. சிவசேனா தலைமை அலுவலகத்தை அடைந்த பால் தாக்கரேவின் உடலுக்கு லட்சக்கணக்கானோர் அஞ்சலி. விழுப்புரம் அருகே கீழ்பெரும்பாக்கத்தில் பன்றிக் காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்ட பெண் உயிரிழப்பு. கூட்டுறவு வங்கிக் கடன்களை முறையாக திருப்பி செலுத்த வேண்டும் என அமைச்சர் சுப்பிரமணியன் வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் இரிடியம் இருப்பதாக கூறி 6 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 3 பேர் கைது. அயர்லாந்தில் இந்திய மருத்துவர் உயிரிழந்த வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சல்மான் குர்ஷித் உறுதி. அசாம் மாநிலம் கோக்ரஜார் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பியதைத் தொடர்ந்து 144 தடையாணை ரத்து. இஸ்ரேல் நடத்திய வானூர்தி குண்டுவீச்சில் காசாவில் இருக்கும் ஹமாஸ் தலைவரின் அலுவலகம் தரைமட்டம். ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.